படத்தில் நடிக்க விரும்பும் நட்டி, ஹேராம் படத்தை ரீமேக் செய்கிறார் ஷாருக், உதயநிதி அப்பாவாக நடிக்கும் கார்த்திக்னு பல சூப்பரான இன்ஃபர்மேஷன் சொல்ற வருது காம்பஸ் சினிமா. நயன்தாரா நடிப்பில் தற்போது கொலையுதிர் காலம், கோலமாவு கோகிலா, விஸ்வாசம் ஆகிய படங்கள் தொடர்ந்து வரவுள்ளது. சமீபத்தில் நயன்தாரா நடித்து எல்லாரோட மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்ற படம் அறம். படத்தின் அடுத்த பாகத்தை எடுக்க இயக்குனர் நயினார் கோபி திட்டமிட்டிருக்காரு. நயன்தாரா நடிக்கும் இந்த அறம் 2 படத்தோட படப்பிடிப்புகள் செப்டம்பர் மாதம் தொடங்கும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த படத்துல அம்பேத்கரோட கொள்கைகள், சமயம் சார்ந்த விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த படத்துல சித்தார்த் மற்றும் ஜிவி பிரகாஷ் நடிப்பதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. இது பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது. 2000 தமிழ் மற்றும் ஹிந்தி மொழிகளில் வெளியான ஹேராம் திரைப்படத்தை நடித்து, இயக்கி மற்றும் தயாரித்திருந்தார் கமல்ஹாசன். இந்த படம் தேசிய விருதுகள் பெற்றதோடு இந்தியா சார்பாக சிறந்த வெளிநாட்டு பிரிவுக்கான ஆஸ்கார் விருதுக்கும் பரிந்துரைக்கப்பட்டது. இந்த நிலையில இந்த படம் மீண்டும் ஹிந்தியில் உருவாக்கும் முயற்சியில ஈடுபட்டிருக்காரு ஷாருக் கான். இது குறித்து கமல் கூறியதாவது, அப்போது பணம் இல்லாததால் ஷாருக்கிற்கு நடித்ததற்கு ஒரு கைகடிகாரத்தை சம்பளமாக கொடுத்ததாகவும், மேலும் இந்த படம் பற்றிய நல்ல நினைவுகள் ஷாருக்கிடம் இருக்கும் என்றும், அவர் இந்த படத்தை மீண்டும் ரீமேக் செய்வது மகிழ்ச்சி என தெரிவித்திருக்கிறார். பிரபல ஒளிப்பதிவாளரும் நடிகருமான நட்ராஜ் எப்போதும் வித்தியாசமான கதைக்களங்களை தேர்ந்தெடுத்து நடிப்பவர். தற்போது அவர் சில்க் என்கின்ற புதிய படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தை ஹரி மற்றும் ஹரீஷ் என இரட்டை இயக்குநர்கள் இயக்கி வருகிறார்கள். மேலும் இந்த படத்தில் விக்ரம் வேதா இசையமைப்பாளர் சாம் சிஎஸ் இசையமைக்கிறார். இந்த படம் காஞ்சிபுரம் ஸ்பெஷலான பட்டுப்புடவைக்கும் அதை ஆன்லைனில் டெலிவரி செய்யும் நாயகனுக்கும் இடையேயான கதையாம். மேலும் இந்த படத்தின் கதாநாயகிக்கான தேர்வு நடந்து கொண்டிருக்கும் நிலையில் அவர் யார் என்ற உறுதியான தகவல் விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது. நவரச நாயகன் கார்த்திக் சினிமாவில் தனது 2வது இன்னிங்ஸை ஆடிக்கொண்டிருக்கிறார். தன் மகன் கௌதம் கார்த்திக் நடிக்கும் மிஸ்டர் சந்திரமௌலி படத்தில் அவருக்கு தந்தையாக நடிக்கும் கார்த்திக் தற்போது அட்லியின் உதவி இயக்குனர் ஈனாக் இயக்கும் புதிய படத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்பாவாக நடிக்க இருக்கார். பிரியா பவானி சங்கர், மேயாதமான் இந்துஜா என இரு கதாநாயகிகள் இணையும் இந்த படம் சினிமா ஸ்ட்ரைக் முடிந்ததும் ஷூட்டிங் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான நிகாரிகா கொனிதலா அந்த படத்திற்கு பின்னாடி ஹாப்பி வெட்டிங் என்ற தெலுங்கு படத்துல நடிச்சாங்க. அந்த படத்தோட படப்பிடிப்பு முடிந்த இந்த நிலையில தற்போது தெலுங்கில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் சைரா நரசிம்மரெட்டி படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. சுரேந்தர் ரெட்டி இயக்கும் இந்த படத்துல சிரஞ்சீவி, அமிதாப் பச்சன், விஜய் சேதுபதி, நயன்தாரா, சுதீப், ஜெகபதி பாபு ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிக்கிறாங்க. இவர் நடிப்பது அதிகாரப்பூர்வமான நிலையில இது அவர் விஜய் சேதுபதி நடிக்கும் 2வது படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகள்ல ₹150 கோடி செலவுல சிரஞ்சீவியின் மகன் ராம் சரண் தயாரிக்கிறாராம். ஐஸ்வர்யா ராய் தற்போது ஒரு பிரபல பத்திரிகையின் போட்டோ ஷூட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கிறார். பல்வேறு உடைகள் அணிந்து புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்துக் கொண்டிருக்கும் இவர் நிஜத்தை விட இதில் ஒல்லியாக உள்ளார் என்று வலைதளங்களில் அனைவரும் கமெண்ட் செய்திருக்கிறார்கள். மேலும் அந்த புகைப்படங்கள் அருமையாக போட்டோஷாப் செய்திருப்பதாக தெரிந்திருக்கிறது. பல ரசிகர்கள் இவர் போட்டோஷூட்டில் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி, ஆனால் அவரின் நிஜ புகைப்படங்களை பயன்படுத்தியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மணிரத்னம் தற்போது சிம்பு நடிப்பில் இயக்கிக் கொண்டிருக்கும் செக்க சிவந்த வானம் பல பிரம்மாண்டமான கூட்டணியில உருவாகி வருகிறது. இந்த நிலையில் இந்த படத்தில் நடிக்கும் முக்கிய பிரபலங்களின் கதாபாத்திரம் பற்றிய அப்டேட் தற்போது வெளியாகியிருக்கு. இதில் அரவிந்த் சுவாமி அரசியல்வாதியாகவும், சிம்பு என்ஜினியராகவும், விஜய் சேதுபதி இன்ஸ்பெக்டராகவும் நடிக்கிறார்களாம். அருண் விஜய் வில்லனாக நடிக்கும் இந்த படத்தில் ஜோதிகா ஆணாதிக்கத்துக்கு எதிரான பெண்ணாக முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. மேலும் அவருடைய இந்த புதிய அவதாரம் பெரிதளவுல பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிவா இயக்கத்தில் அஜித் நயன்தாரா நடிப்பில் உருவாக இருக்கும் விஸ்வாசம் படத்தில் யோகி பாபு, தம்பி ராமையா, ரோபோ சங்கர் என பலர் நடித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க போஸ் வெங்கட் ஒப்பந்தமாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது ஸ்ட்ரைக் முடிந்த பிறகு துவங்க இருக்கிறது. முன்பே அஜித்தின் வீரம் மற்றும் என்னை அறிந்தால் பட வில்லன்களுக்கு டப்பிங் பேசிய போஸ் வெங்கட் தற்போது அஜித்துடன் இந்த படத்தில் நடிக்கிறார். சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 ஆகிய ஹிட் படங்களை தந்த இயக்குனர் ஹரி சூர்யா காம்போ தற்போது மீண்டும் ஒரு புதிய படத்துல இணைய இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் இந்த புதிய படம் நிச்சயம் சிங்கம் படம் வரிசையில இருக்காது என்று தெரிவித்திருக்கிறார்கள்.
தற்போது ஹரி சாமி இரண்டு படத்தை இயக்கி வருகிறார். இந்த நிலையில் அந்த படத்தின் படப்பிடிப்பு ஸ்ட்ரைக் முடிந்த பின் தொடங்கி இருக்கிறது. இதன் பின் சூர்யா நடிக்கும் அடுத்த படத்தை ஹரி இயக்க உள்ளார். விரைவில் படத்திற்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வாரம் சினிமா செய்திகள் எல்லாத்தையுமே நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அடுத்து தான் வரப்போறது உங்களுடைய ஃபேவரட்டான செலிபிரிட்டிஸ் அவங்க மனசுல இருக்கிற விஷயத்த ட்வீட்ஸா அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல பதிவு பண்ணிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கறத காம்பஸ் ட்வீட்ஸ்ல பாக்கலாம். கமல் கிறிஸ்டோபர் நோலனிடம் அவருடைய படமான டன்கிரிக்க டிஜிட்டல் ஃபார்மேட்ல பார்த்ததுக்கு மன்னிப்பு கோரி ஹேராம் படத்தை நான் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே நோலன் அந்த படத்தை பார்த்துட்டாராம். என்ன படம் பார்த்தீங்கன்னா அது பாபநாசம் படம்னு சொல்லியிருக்காரு. சிம்ரன் தன்னுடைய 42வது பிறந்த நாளை முன்னிட்டு தனக்கு இத்தனை வருடம் ஆதரவு அளித்த எல்லாருக்குமே நன்றி கூறி ட்வீட் பண்ணியிருக்காங்க. விவசாயிக்கு மட்டும் இல்ல சோற்றை சாப்பிடும் அனைவருக்கும் உண்டான பிரச்சனை என்று கூறி சசிகுமார் அவர்கள் ட்வீட் பண்ணியிருக்காரு. நானி ஷூட் அப்போ நாகார்ஜுனா சார் என்ட்ரி ஆகிட்டாருடா அப்படின்னு சொல்லி அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு. சந்தோஷ் சிவன் சிஸ்டர்ஸ் போட்டு ஸ்ருதி மற்றும் அச்சராவோட பிக்சர்ஸ் அப்லோட் பண்ணிருக்காரு. அதுக்கு பதில் ட்வீட்டா அடுத்த முறை நல்ல போஸ்ட் தரேன்னு ஸ்ருதி ட்வீட் பண்ணிருக்காங்க. ஆங்கர் பாவனா அவங்களுடைய முதல் பெர்ஃபார்மிங் சீரியஸா ஆர்ஜே பாலாஜி ஷேர் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. கரீபியன் இஸ்லாண்ட்ல எடுத்து தன்னுடைய வகேஷன் பிக்சரை ட்விட்டர்ல அப்லோட் பண்ணிருக்காங்க த்ரிஷா. விமன்ஸ் 48 kg மீராபாய் சானு கோல்டு மெடல் வின் பண்ணி இந்தியாவிற்கு பெருமை சேர்த்ததற்கு நன்றி கூறி வாழ்த்து தெரிவிச்சு ட்விட் பண்ணிருக்காரு ஜெயம் ரவி. ரன்வீர் சிங்குக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச ஆலியா பாட் சீக்கிரம் குணமடையணும்னு ட்வீட் போட்டிருக்காங்க. அதற்கு ரன்வீர் சிங் தேங்க்ஸ் லூலுன்னு பதில் ட்வீட் பண்ணியிருக்காரு. மீம் கட் அவுட் பாலாபிஷேகம் கிரிக்கெட் இதெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு காவேரி தூத்துக்குடிக்காக யூத் எல்லாருமே போராடணும்னு விவேக் ட்வீட் பண்ணியிருக்காரு. கேம்ஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கேம்ஸ் எல்லாம் விளையாட தெரியலன்னா கூட ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் பார்த்து நம்ம நிறைய கமெண்ட் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஸ்போர்ட்ஸ் பிரியர்களுக்காகவே வருது காம்பஸ் ஸ்போர்ட்ஸ். இந்தியாவில் கடந்த 2011 நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியில் தோனி தலைமையிலான இந்திய அணி 28 பின் கோப்பையை வென்று சாதனை படைத்தது. மேலும் அந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தோனி அடித்த கடைசி சிக்ஸரை யாராலும் மறக்க முடியாது. இந்த நிலையில் இந்திய அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர் தோனியின் சாதனைகளை பாராட்டும் வகையில் அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்திய அணி உலகக்கோப்பை வென்ற 7 பிறகு அதே தினத்தில் தோனிக்கு பத்ம விருது வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணியின் ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளின் முன்னணி சுழற்பந்து வீச்சாளராக பிரிஸ் ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் உள்ளார். இந்த சீசனில் கொல்கத்தா அணிக்காக விளையாட இருக்கும் குல்தீப் யாதவ் கூறுகையில், இந்த IPL தொடரில் பர்சனல் இலக்குடன் நான் செல்ல மாட்டேன் என்று கூறினால் அது பொய்யாகத்தான் இருக்கும். நான் ஒரு பெரிய லிஸ்ட் வைத்துள்ளேன். இதில் விராட் கோலி மற்றும் MS தோனி ஆகியோரை அவுட் ஆக்குவதும் அடங்கும் என்று தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் திருவிழாவின் 11வது சீசன் மும்பை வான்கடே மைதானத்தில் தொடங்குகிறது. 8 இரண்டு ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. ஒரு ஆட்டம் ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறுகிறது. இதில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் உரிமையாளராக பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் உள்ளார். இவர் இந்த சீசனின் தொடக்க ஆட்டத்தை நேரில் சென்று பார்ப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. அகில இந்திய கைப்பந்து போட்டி சென்னை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் நடந்தது. இதில் ஆண்கள் பிரிவில் நேற்று நடந்த இறுதி ஆட்டத்தில் சென்னை SRM பல்கலைக்கழக அணி தமிழ்நாடு போலீஸ் அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. சென்னை ரைபிள் கிளப் சார்பில் முதல் முறையாக மாணவ மாணவிகளுக்கான துப்பாக்கி சுடுதல் பயிற்சி முகாம் எழும்பூர் பாந்தியன் ரோட்டில் உள்ள டாக்டர் பா சிவந்தி ஆதித்தன் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸில் நடத்தப்படுகிறது. 10 முதல் +2 வரையிலான மாணவ மாணவிகள் 40 பேர் முதல்கட்டமாக இந்த பயிற்சியை பெற இருக்கிறார்கள். இந்த பயிற்சி முகாம் ஆண்டு முழுவதும் நடைபெறுகிறது. தினசரி காலையில் 6 முதல் 8 வரையும் பிற்பகல் 3 முதல் இரவு 7 வரையும் பயிற்சி அளிக்கப்படும். மாநிலங்களுக்கு இடையிலான 72வது சந்தோஷ் கோப்பை கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் பெங்கால் கேரளா அணிகள் கொல்கத்தாவில் சந்தித்தன.
விறுவிறுப்பான இந்த ஆட்டம் வழக்கமான நேரத்தில் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலையில் முடிந்தது. கூடுதல் நேரத்திலும் இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டன. இதையடுத்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க கடைபிடிக்கப்பட்ட பெனால்டி ஷூட் அவுட்டில் கேரளா அணி 4-2 என்ற கோல் கணக்கில் பெங்காலை வீழ்த்தி கோப்பையை வசப்படுத்தியது.